அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி 27ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். தமிழக குடியரசு தின விழாவில் வேளாண்மை துறை சிறப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டது? தமிழகத்தில் குடியரசு தின விழாவில் வேளாண்மை துறை சிறப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டது? யுவகுமார். ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சு யுவகுமார் அப்படிங்கிற ஒரு விவசாயிக்கு வேளாண்மைத்துறை சிறப்பு விருது வழங்கப்பட்டிருக்குது. இதுக்கான பரிசு தொகை எவ்வளோ அப்படின்னா 5 லட்சம் ரூபாய். இது போக அண்ணா பதக்கமும் கொடுத்துருக்குறாங்க. அண்ணா பதக்கம் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். திருவள்ளூரில் சமீபத்தில் ஒரு பெண்ணை காப்பாற்றுறதுக்கு போராடியதில் உயிர் நீத்த யாகேஷ் அப்படிங்கிற ஒரு நபருக்கும், அவரோட நண்பர்கள் ஒரு 4 பேருக்கும் வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம் முதல்வரால் வழங்கப்பட்டிருக்குது. இதற்கான பரிசு தொகை எவ்வளோ அப்படின்னா 1 லட்சம் ரூபாய். இது போக அரசு ஊழியர் பிரிவில் அண்ணா பதக்கம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னா, TNP துறை ஓட்டுநராக இருக்கிற ராஜா அப்படிங்கிற ஒரு நபருக்கு இந்த அண்ணா பதக்கம் வழங்கப்பட்டிருக்குது. இது போக வினோதினி, இந்திரா காந்தி, பழனியப்பன் இந்த மூவருக்கும் அண்ணா பதக்கம் வழங்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி கோட்டை அமீர் பதக்கம், இது வந்து மத நல்லிணக்கத்திற்கான ஒரு விருது. இந்த பதக்கம் ஷாஜ் முகமது அப்படிங்கிற ஒரு நபருக்கு வழங்கப்பட்டிருக்குது. இதற்கான பரிசு தொகை எவ்வளோ அப்படின்னா 25,000 ரூபாய். பாரத் உற்சவ் 2020 எங்கு நடைபெற்றது? கோவை. ஸோ கோயம்புத்தூரில் RSபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பாரத் கலா சங்கமம் சார்பில் பாரத் உற்சவ் 2020 நடைபெற்றிருக்குது. தமிழகத்தைச் சேர்ந்த எந்த நபருக்கு பத்மபூஷண் விருது வழங்கப்பட்டது? வேணு ஸ்ரீனிவாசன். ஸோ வேணு ஸ்ரீனிவாசனுக்கு பத்மபூஷன் விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது. இவர் TVS நிறுவனர் அப்படின்னு சொல்லலாம். பத்மபூஷன் விருது தமிழகத்தில் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா 2 பேருக்கு, சரிங்களா? ஒன்று வேணு ஸ்ரீனிவாசன், அடுத்ததாக இன்னொருத்தவங்க யார் அப்படின்னா சமூக சேவகர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அடுத்ததாக பத்மஸ்ரீ விருது நம்ம தமிழகத்தில் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். லலிதா சரோஜா சிதம்பரம் கர்நாடக இசை பாடகர்கள். அடுத்ததாக மனோகர் தேவதாஸ் இவர் வந்து ஒரு ஓவியர். அடுத்ததாக எஸ் ராமகிருஷ்ணன், இவர் ஒரு சமூக சேவகர். அடுத்ததாக காளி ஷாபி மெஹபூப், இவர் ஒரு நபர், இவர் வந்து நாதஸ்வர வித்வான். அடுத்ததாக ஷேக் மெஹபூப் சுபானி, இவர் ஒரு நபர், இவர் ஒரு நாதஸ்வர வித்வான். அடுத்ததாக பிரதீப் தலப் இவர் வந்து ஒரு IIT பேராசிரியர், சென்னை IIT பேராசிரியர், சரிங்களா? இவங்களுக்குலாம் பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஊபர் ஈட்ஸ் நிறுவனத்தை எந்த நிறுவனம் கையகப்படுத்தி உள்ளது? ஜொமேட்டோ. ஸோ ஜொமேட்டோ உணவு விநியோக நிறுவனம் தான் இந்த ஊபர் ஈட்ஸ் நிறுவனத்தை வந்து கையகப்படுத்திருக்கிறாங்க, அதாவது விலக்கி வாங்கிட்டாங்க. நிதிநிலை அறிக்கை பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆர்டிக்கல் 112 தான் இந்த நிதிநிலை அறிக்கை, அதாவது பட்ஜெட் பற்றி குறிப்பிடுகிறது. 2020-21 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை நாடாளுமன்றத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. தமிழக குடியரசு தின விழாவில் எந்த துறையைச் சேர்ந்த அலங்கார ஊர்திக்கு முதல் பரிசு அறிவிக்கப்பட்டது? காவல்துறை. ஸோ தமிழக காவல்துறைக்கு இந்த தமிழக குடியரசு தின விழாவில் அலங்கார ஊர்திகளில் முதல் பரிசு வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. 2வது பரிசு தோட்டக்கலைத்துறை, 3வது பரிசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு வழங்கப்பட்டிருக்குது. இந்த காவல்துறைக்கு எதுக்காக இந்த பரிசு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த காவலன் செயலியை பற்றி அலங்கார ஊர்தியில் அருமையாக கொடுத்ததுனால இந்த முதல் பரிசு அறிவிக்கப்பட்டது. குடியரசு தின விழா அணிவகுப்பில் முதல் முறையாக டேஷ் பீரங்கி இடம்பெற்றது. குடியரசு தின விழா அணிவகுப்பில் முதல் முறையாக டேஷ் பீரங்கி இடம்பெற்றது. தனுஷ். ஸோ குடியரசு தின விழா அணிவகுப்பில் அங்கே மத்தியில் முதல் முறையாக உள்நாட்டு தயாரிப்பான தனுஷ் பீரங்கி வந்து இடம்பெற்றிருக்குது.
குடியரசு தினத்தில் இந்தியா சார்பில் எந்த நாட்டிற்கு 30 ஆம்புலன்ஸ்கள் நன்கொடையாக வழங்கப்பட்டது? குடியரசு தினத்தில் இந்தியா சார்பில் எந்த நாட்டிற்கு 30 ஆம்புலன்ஸ்கள் நன்கொடையாக வழங்கப்பட்டது? நேபாளம். ஸோ நேபாளம் நாட்டிற்கு இந்த 71வது குடியரசு தின விழாவில் இந்தியா சார்பில் 30 ஆம்புலன்ஸ்கள் மற்றும் 6 பேருந்துகள் வந்து நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்குது. டாடா ஸ்டீல் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? டாடா ஸ்டீல் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? பாபியானோ கரோனா. இவர் தான் இந்த நெதர்லாந்தில் நடைபெற்ற டாடா ஸ்டீல் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுக்கிறாரு. இவர் எந்த நாட்டை சேர்ந்த வீரர் அப்படின்னா அமெரிக்க நாட்டை சேர்ந்த வீரர். அதேமாதிரி செகண்ட் பிளேஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நார்வே நாட்டை சேர்ந்த மாக்னஸ் கார்ல்சன் இந்த வீரருக்கு கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் ராபர்ட் கால்டுவெல் இருக்கைக்கு தமிழக அரசு எத்தனை கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது? தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் ராபர்ட் கால்டுவெல் இருக்கைக்கு தமிழக அரசு எத்தனை கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது? 1 கோடி. ஸோ தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் ராபர்ட் கால்டுவெல் இருக்கைக்கு தமிழக அரசு 1 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. ரீசெண்டாக அமெரிக்காவில் சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் எத்தனை கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தமிழகம் எத்தனை கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு இருக்கைக்கு எத்தனை கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. நீர்மூழ்கி கப்பலில் இருந்து 5000 கிலோமீட்டர் தொலைவு பாயும் K5 ஏவுகணையை தயாரிக்க எந்த அமைப்பு திட்டமிட்டுள்ளது? நீர்மூழ்கி கப்பலில் இருந்து 5000 கிலோமீட்டர் தொலைவு பாயும் K5 ஏவுகணையை தயாரிக்க எந்த அமைப்பு திட்டமிட்டுள்ளது? DRDO. ஸோ DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இந்த அமைப்பு தான் நீர்மூழ்கி கப்பலிலிருந்து 5000 கிலோமீட்டர் தொலைவு பாயும் K5 ஏவுகணையை தயாரிக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக K4 ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்து முடித்தாங்க. அதாவது நீர்மூழ்கி கப்பலிலிருந்து 4000 கிலோமீட்டர் தொலைவு பாயிற ஒரு ஏவுகணையை வந்து இப்போ ரீசெண்டாக சமீபத்தில் சோதனை செஞ்சு பார்த்தாங்க. இந்த DRDO அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இது வேறு, இஸ்ரோ வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது சரிங்களா. இது வந்து 1958 தொடங்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து டெல்லியில் இருக்குது. தற்போது சேர்மன் யார் அப்படின்னா டாக்டர் ஜி சதீஷ் ரெட்டி. ஹெலிகாப்டர் விபத்தில் காலமான முன்னாள் கூடைப்பந்தாட்ட வீரர் கோப் பிரையண்ட் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஹெலிகாப்டர் விபத்தில் காலமான முன்னாள் கூடைப்பந்தாட்ட வீரர் கோப் பிரையண்ட் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? அமெரிக்கா. ஸோ அமெரிக்க முன்னாள் கூடைப்பந்தாட்ட வீரர் தான் இந்த கோப் பிரையண்ட் அப்படிங்கிறவங்க. இவங்க ஹெலிகாப்டர் விபத்தில் காலமாயிட்டாங்க. ஷிவ் போஜன் தாலி ஸ்கீம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஷிவ் போஜன் தாலி ஸ்கீம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவில் ஷிவ் போஜன் தாலி ஸ்கீம் வந்து தொடங்கியிருக்காங்க. இது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மகாராஷ்டிராவில் முக்கியமான மாவட்டங்களை எல்லா இடத்துலையும் 10 ரூபாய்க்கு உணவு, 10 ரூபாய்க்கு மீல்ஸ், நம்ம இப்போ அளவு சாப்பாடு சாப்பிட்ற முடியாது அந்த மாதிரி உணவு வந்து 10 ரூபாய்க்கு வந்து கொடுக்குற ஒரு ஸ்கீம் தான் இந்த ஷிவ் போஜன் தாலி ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டம். அதுவும் ஹைஜீனிக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, உலகளாவிய உருளைக்கிழங்கு கூடுகை எங்கு நடைபெற உள்ளது? உலகளாவிய உருளைக்கிழங்கு கூடுகை அல்லது உருளைக்கிழங்கு மாநாடு அப்படிங்கிற சொல்லலாம் எங்கு நடைபெற உள்ளது? குஜராத். ஸோ குஜராத்தில் ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் இந்த உலகளாவிய உருளைக்கிழங்கு கூடுகை நடைபெற உள்ளதாக சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறாங்க. இந்தியாவின் முதல் சூப்பர் ஃபேப் ஆய்வகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? இந்தியாவின் முதல் சூப்பர் ஃபேப் ஆய்வகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? கேரளா. ஸோ கேரளாவில்
விக்யான் ஆசிரமம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்தியாவோட முதல் சூப்பர் ஃபேப் ஆய்வகம் திறக்கப்பட்டுள்ளது. ஃபேப் ஆய்வகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரே இடத்துல சிஎன்சி கட்டிங், பிளாஸ்மா மெட்டல் கட்டிங், லேசர் கட்டிங், 3D பிரிண்டிங், இது எல்லாமே ஒரே லேபில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது கொலாபரேஷன் யாரோட பண்ணுறாங்க அப்படின்னா, எம்ஐடி, அதாவது நம்ம இந்தியாவில் உள்ள எம்ஐடியில் யுஎஸ்ஏ அமெரிக்காவில் உள்ள எம்ஐடி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோடு சேர்ந்து கொலாபரேட் பண்ணி தான் இந்த சூப்பர் ஃபேப் ஆய்வகம் வந்து திறக்கப்பட்டிருக்குது. யுஎஸ்ஏயில் மட்டும்தான் இந்த சூப்பர் ஃபேப் ஆய்வகம் வந்து இருந்துச்சு. யுஎஸ்ஏயை தவிர்த்து முதல் முறையாக நம்ம இந்தியாவில் கேரளாவில் திறக்கப்பட்டிருக்குது இந்த சூப்பர் ஃபேப் ஆய்வகம். மகாராஷ்டிராவில் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக கீழ்கண்ட எந்த அமைப்புடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது? மகாராஷ்டிராவில் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக கீழ்கண்ட எந்த அமைப்புடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது? உலக வங்கி. ஸோ மகாராஷ்டிராவில் விவசாயத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கியோட 210 மில்லியன் டாலர் கடனுதவிக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்குதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு, நன்றி.